குரல்கள் உயர்த்தப்படுவது என்பது பல வகையாக இருக்கிறது. உலமாக்கள் சொல்லுவாங்க, தினசரி அமல்கள் உயர்த்தப்படுவதும் உண்டு. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதன் இரவில் செய்தவைகள் நன்மையோ தீமையோ அது பகலுக்கு முன்னால் உயர்த்தப்படுகிறது, மனிதன் பகலில் செய்தவைகள் இரவுக்கு முன்னால் உயர்த்தப்படுகிறதுன்னு சொன்னார். அதனாலதான் ரெண்டு நேரங்களில் மலக்குகள் ஆஜராகிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையில மலக்குமார்கள் வருவாங்க. எதற்காக சொன்னா, இரவுல மக்கள் என்னென்ன வணக்கங்கள் செஞ்சாங்களோ, என்னென்ன தவறுகள் செய்தார்களோ, அதையெல்லாம் அந்த இரவு நேரமானவர்கள் பதிவு செஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய பணி அந்த இரவு வணக்கத்தை அல்லாஹ் கொண்டு போய் சமர்ப்பிச்சிருவாங்க. அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியார்களை எந்த நிலையில விட்டு விட்டு வந்தீர்கள் என்று. அப்போது அந்த மலக்குமாரர்கள் சொல்வார்கள், அவர்கள் உன்னை தொழுது கொண்டிருக்கிற நிலையிலே விட்டுவிட்டு வந்தோம் என்று சொல்வதாக வருகிறது. அதே போல ஒவ்வொரு நாளும் அசருடைய தொழுகையிலும் மலக்குமார்கள் ஆஜராகிறாங்க. பகலிலே செய்த அமல்களை எல்லாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கொண்டு சேர்ப்பிக்கிறார்கள். ஆக அமல்கள் ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படுகிறது இரண்டு முறை, ஃபஜ்ர் தொழுகையிலும் அசருடைய தொழுகையிலும். இரண்டாவது, வாரத்திலே இரண்டு நாள் உயர்த்தப்படுகிறது, திங்கட்கிழமை என்றும் வியாழக்கிழமை என்றும் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் வியாழ நோன்பு நோற்பதை மிகவும் விரும்பினார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைப்பாங்க சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திங்கட்கிழமை என்றும் வியாழக்கிழமை என்றும் அல்லாஹ் எல்லோருடைய பாவத்தையும் மன்னிக்கிறான். ஆனால் யார் சண்டை போட்டுக் கொண்டார்களோ, சண்டையிட்டு ஒருவர் மற்றவரிடம் பேசுவதை தவிர்த்து கொண்டார்களோ, அந்த இருவரை தவிர அல்லாஹாலா சொல்வான், இந்த இருவருடைய பாவத்தையும் மன்னிக்காதீங்க, அவங்க சமாதானமாகிற வரைக்கும் மன்னிக்காதீங்க. இத்தனைக்கும் இணை வைப்பவர்களை தவிர எல்லாருடைய பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவான். ஆனால் ரெண்டு பேரை தவிர யார் வந்து தங்களுக்கு மத்தியில் சண்டை போட்டு பேசுவதை நிறுத்தி கொண்டார்களோ, அல்லாஹ் சொல்வான், இவங்க பாவத்தை அப்படி வெண்டிங்கில் வைங்க. இவங்க எப்ப சமாதானமாகறாங்களோ அப்ப அவங்க பாவத்தை மன்னிச்சிருங்க. அப்ப வாரத்துல இரண்டு முறை திங்கட்கிழமை வியாழக்கிழமை அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்பதையும் பார்க்கிறோம். மூன்றாவது, வருடத்திற்கு ஒரு முறை அமல்கள் உயர்த்தப்படுது. தினசரி உயர்த்தப்படுது இரண்டு நேரம், வாரத்திற்கு இரண்டு நாட்கள், வருடத்திற்கு ஒரு மாதம், அதுதான் இந்த ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபானுடைய மாதத்துல தான் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஹதீஸ்ல இப்படியும் வருகிறது, ஒவ்வொரு ஆண்டும் மரணிக்கப்படுகிற உயிர்கள் எந்த ஆண்டு யார் மரணிப்பார்கள் என்கிற தகவல்கள் ஷாபான்ல தான் முடிவு செய்யப்படுது. அல்லாஹ் நமக்கெல்லாம் நீண்ட ஆயுளை தருவானாக. இந்த ஷாபான்ல தான் முடிவு செய்யப்படுது வரக்கூடிய ஆண்டில் யாருடைய தவணை இந்த உலகத்திலே முடிவுறப் போகிறது, யாரெல்லாம் மரணிக்க போகிறார்கள் என்று இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான் முடிவு செய்யப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது சொல்வதனுடைய நோக்கம் என்ன, இப்படி மரணம் முடிவு செய்யப்படுகிற மாதம் ஷாபான் என்று ஒரு அடியானுக்கு தெரிய வருகிற போது அவர் ரெண்டு விஷயத்துல முனைப்பு காட்டலாம். ஒன்று, ஒருவேளை வரக்கூடிய ஆண்டிலே மரணிக்கக்கூடிய ஆன்மாக்களில் அவரும் ஒருவராக இருந்தால் அவர் அல்லாஹ்ட்ட துவா செய்யலாம், அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை கொடு. துவாவை கொண்டு அல்லாஹ் எழுதப்பட்ட விதியையும் கூட மாற்றுகிறான். அவன் எழுதியதிலே நாடியதை அழிக்கிறான், நாடியதை அழிக்காமல் விட்டுவிடுகிறான் என்றும் வருகிறது. எனவே வரக்கூடிய ஆண்டிலே எந்த ஆன்மாவுக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிற போது அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் விதியை மாற்ற வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது, அவ இந்த மாதத்துல தான் அல்லாஹ் எல்லா ஆன்மாக்களுக்கான மரணத்தை முடிவு செய்கிறான் என்று சொன்னால் அப்ப தௌபா செய்ய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஒரு பயத்தினால வரக்கூடிய ஆண்டிலே கூட தனக்கு மரணம் இருக்கலாம் என்ற அச்சத்தினால அவர் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை குறிப்பாக சொல்றாங்க. இந்த ஷாபானுடைய மாதத்துல தான்
மரணிக்கப்படுகிற எந்த ஆன்மாக்கள் மரணிக்கப் போகிறார்களோ அவர்களுடைய தவணை முடிய போகிறது என்று பதிவு செய்யப்பட்ட ஏடுகள் மலக்குகளிடத்திலே கொடுக்கப்படுகிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக அருமையானவர்களே, இப்படி ஷாபானுடைய மாதத்தின் சிறப்பை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே ஷாபான்ல அதிகமாக நோன்பு வைக்கிறது பெருமானாருடைய பிரியமானது. நோன்பு நஃபிலான நோன்புகள் மாசம் மாசம் மூணு நோன்பு வைக்கிறது, ஒவ்வொரு மாதம் மூணு நோன்பு, அது 13, 14, 15 வைக்கலாம், 27, 28, 29 வைக்கலாம். பெண்களுக்கு அது சரிப்படலைன்னா மாசத்துல ஏதோ மூணு நோன்பு, மாசத்துல மூணு நோன்பு வச்சுட்டாருன்னு சொன்னா காலமெல்லாம் நோன்பு நோட்ட நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.